ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम प्राण शक्ति என்று சொல்லும் பொழுது இந்த प्राण शक्ति ஆகப்பட்டது பூமியில் இருக்கிறது எல்லா பொருள்களும் प्राण சக்தியின் துணை கொண்டு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் விசேஷமாக நம்ம சொல்ல வேண்டுமென்றால் பூமியில் இருக்கிறது காற்றில் இருக்கிறது தண்ணீரில் இருக்கிறது இந்த மூன்று தத்துவங்களிலும் இந்த பிராண சக்தி முழுமையாக முழுமை பெற்றிருக்கின்றது அதுபோல நாம் சுவாசிக்கின்ற இந்த மூச்சிலும் இந்த பிராண சக்தி முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மூச்சில் இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தியை அடக்கும் பொழுது அந்த சக்தியாகப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நிலையில் அது அந்த சக்தி விருத்தி அடையும் பொழுது அந்த சக்தியாகப்பட்டது அது மின்சாரமாகவும் பல பரிணாமங்களில் அது செயல்பட தொடங்கிறது இந்த பிராண சக்தியை வசப்படுத்தும் பொழுது அது வசமான பிறகு அந்த சக்தியாகப்பட்டது அதுவாகவே அது வசப்படக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டால் நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய பல சக்கரங்கள் இருக்கு பல சக்தி மையங்கள் இருக்கிறது இதை பற்றிலாம் நிறைய பொழுது பேசப்படுகிறது நாட்டிலே மனுஷ நாட்டில் அல்லது சாஸ்திர அதாவது யோக சாஸ்திர புத்தகம் வாயிலாகவும் நீங்கள் படித்திருக்கலாம் அல்ல பல சொல்லியும் நீங்கள் கேட்டிருக்கலாம் நம் உடலில் வந்து பல சக்தி மையங்கள் இருக்கின்றன ஏழு வகையான சக்தி மையங்கள் இருக்கின்றன அதை சக்கராக்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதில் முழுமையாக முதன்மை வகிப்பது மூலாதாரம் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்து சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை சகசிராரம் என்று சொல்லப்படுகிறது இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்கரம் மிகவும் சக்தி வாய்ந்த சக்கரம் பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் பொருந்திய சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது மற்ற சக்கரத்தின் மூலமாக பிராண சக்தியை வசப்படுத்த முடியாது இந்த பிராண சக்தியை வசப்படுத்தினால்தான் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இந்த யோக சக்தியை முழுமையாக பயன்படுத்த முடியும் ஞான நிலையை அடைய முடியும் ஞான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்களில் வந்து ஒரே ஒரு சக்கரத்துக்கு தான் இந்த பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அந்த சக்கரம் தான் மணிப்புரக சக்கரம் என்று சொல்லப்படுகிறது மிகவும் சக்தி வாய்ந்த சக்கரம் இந்த சக்கரம் நம் உடலிலே நாபி கவளம் என்று சொல்லப்படுகின்ற தொப்புள் பகுதியில் இருக்குது அந்த சக்கரம் இந்த சக்கரத்தில் தான் பிராண சக்தியை வசப்படுத்த முடியும் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்